ரிஷபராசி என்பர்களே, நிறைய நண்பர்கள், இந்த நண்பர்கள் மூலமான நல்ல நல்ல காரியங்கள், சத்காரியங்கள்னு சொல்லுவா, நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். சொந்த பந்தங்களுக்கு தேவையான உதவிகள் எடுத்து பண்ணுவேன். நிறைய சத்ருக்கள் இருந்தாலும் அந்த சத்ருக்கிட்ட நீங்க நல்லவா பழகி அவங்களுக்கு தேவையான உதவிகள் எடுத்து பண்ணுவேன். ரொம்ப நாள் பார்க்காத ஒரு சில நண்பர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள். மனிதனுக்கு ரெண்டு விதமான குணங்கள் இருக்கு, ஒன்று நல்லது, இன்னொன்று கெட்டது. இல்லை நல்லவர்கள் கூட சேர்றது, இல்லை எதிர்மறையான ஆட்கள் கூட சேர்றது. அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து சேர்ந்து தேர்ந்தெடுத்து வாழ்க்கையை நடத்தும் பொழுது நிச்சயமாக வெற்றிகரமான சூழ்நிலைகள் மாறி வரும். வேலை வாய்ப்பு, இன்டர்வியூ அட்டன் பண்ண வாழ்க்கு நல்ல செய்திகள் உண்டு. சில நேரம் கை கால் சம்பந்தமான உபாதைகள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். யார் என்ன மதிக்கலையே மதிக்கலையேன்றது இருக்கும். இது அஷ்டமசனியில யதார்த்தமான வார்த்தை. அதனால மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு எதிரிகள் இருந்தால் அந்த எதிரிகள் உங்களை விட்டு மறைஞ்சிடுவா. சனி பகவானுக்கு ரெண்டு விதமான தன்மைகள் அப்படின்னு சொல்றதுண்டு. ஒன்று, உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளில் அவர் தீர்த்து வச்சுடுவார். இன்னொன்று, யதார்த்தமாக பிரச்சனை இல்லாத வாழ்க்கு சின்ன சின்ன பிரச்சனை யதார்த்தமாக இருந்துட்டு இருக்கிற மாதிரி மனசை காண்பித்து கொடுக்கும். இந்த ரெண்டுமே சனி பகவானுடைய யதார்த்தமான வேலை. ரிஷபராசி என்பவர்களுக்கு வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, புதிய தொழில் ஏதேனும் பண்ணுறது பண்ணிக்கலாம். ஆனால் அகலக்காலோட நிறைய செலவு பண்ணி பண்ணுறதை கரைச்சிக்கிறது நல்லது. யாராவது சொன்னால், பணம் கேட்டால், அவசரப்படுத்தினா, நான் பணத்தை கொடுத்துட்டேன், அந்த மாதிரி விஷயத்துக்கே நீங்கள் முற்படவே கூடாது. ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் இரண்டு நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வ விநாயகர் வழிபாடு, சித்தி விநாயகர் வழிபாடு, நினைச்ச காரியத்தை வெற்றி அடையும் அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்கு.